ஹாய், வெல்கம் டு ஜெனிஷ் பெட்ஸ் அண்ட் கார்டன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் என்னென்ன பெட் டாக்ஸ் இருக்குன்றதை பற்றி பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் மூணு டாக்ஸ் இருக்குது. ப்ரீட் பார்த்தீங்கன்னா பக்கு, பீகிள், கன்னி. ஆனால் பக்கு வந்து ரொம்ப நாளாக எங்கிட்ட இருக்குது, ஒரு 5 வருஷமாக எங்ககிட்ட இருக்குது. 2015 எங்கள் வீட்டுக்கு வந்தார். ரொம்ப ஃப்ரெண்ட்லி டாக். இவர் பேர் வந்து சாண்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபீமேல், கன்னி ப்ரீடு, பேர் வந்து ராணி. ஒரு 1.5 வயசு ஆகுது. எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு 7 மந்த்ஸ் இருக்கும். ரொம்ப ஃப்ரெண்ட்லி இதுவும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பீகிள் ப்ரீட், பேர் வந்து டீனா. 8 மாதம் ஆகுது. ரொம்ப ரொம்ப சேட்டை, இந்த அம்மா தான் ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. வாக்கிங் போகிறது எல்லா 3 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். வெளியே போனாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க, ரொம்ப நேரம் வாக்கிங் போகணும். ஃபுட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வெறும் நான்வெஜ் அவ்வளோவா கொடுக்கறதில்ல, வெஜ் மட்டும் தான் கொடுப்போம். உப்பு இல்லாமல் கொடுப்போம். நான்வெஜ் மாதத்துக்கு ஒரு நாள் நான்வெஜ் எடுக்கும்போது அந்த தோலெல்லாம் எடுத்து வேக வச்சு கொடுப்போம். உப்பு இல்லாமல் தான் கொடுப்போம். வேக்சின்ஸ்லாம் கரெக்டாக போட்டுட்டு இருப்போம். 3 பேருமே நல்லா ஃப்ரெண்ட்லி. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சாண்டியை பார்த்து இவங்க 2 பேரும் குலைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இது காது ரொம்ப அழகாக இருக்கும். டீனாக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. என் பையன் கூட ரொம்ப ஆட்டம் போடும். நாங்கள் வந்து டெய்லி 1 ஹவர் இல்லை ஒரு 1/2 ஹவர் அவுத்து விட்டுவோம். இல்லை மொத்தமாக அவுத்து விட்டாக்கா அவ்வளோதான், செடிங்கள்லாம் நாசமாகறோன்றதுனால கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஒவ்வொரு டாகை நாங்கள் அவுத்து விட்டு விளையாடுவோம். பையன் விளையாடுவான். பார்த்திங்கன்னா டீனா வந்து என் பையன் இல்லாமல் இருக்காது. அந்த மாதிரி காலையில் அவன் தூங்கி எழுந்திரிச்சு வர வரைக்கும் அவ்வளோ சோகமாக இருக்கும். அவன் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான், ஒரே சந்தோஷம், ஒரே ஆட்டம்தான். அதே மாதிரி அதுக்கிட்ட மட்டும் தான் விளையாடணும். மற்றவங்ககிட்ட விளையாடனா கூப்பிடுவோம், விளையாடுறதுக்கு கூப்பிடுவோம். இப்போ பாருங்கள் என்ன பண்ண போதுன்னு பாருங்கள். அவங்க கூட ராணி கூட போய் விளையாடினாக்கா இவங்க கூப்பிடுவாங்க. டீனா கத்தி கத்தி கூப்பிடும். பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். அவன் இல்லாமல் இருக்காது. நாங்கள் எங்கன்னா வெளியே போனால் கூட பாவமாக பார்த்து குலைக்கும். அப்படி ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீனாவும் ராணியும் நல்லா க்ளோஸ். 2 பேரும் ஃபீமேல் வேறு, ரொம்ப க்ளோஸு. ராணி வந்து அதோட அம்மா மாதிரி பார்த்துக்குவோம். டீனாவை விளையாடும், என்ன பண்ணாலும் கம்முன் இருக்கும். ரொம்ப ஹார்ஷாக கடிக்கிறதுலாம் கிடையாது. டீனா என்ன பண்ணாலும் கம்முன்தான் இருக்கும் ராணி. அதேமாதிரி ரோட்டில் வந்து நிறைய டாக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அவங்களாம் கூட இவங்க வாக்கிங் போகும்போது கூட வருவாங்க. அவங்க கூடயும் வந்து நல்லா ஃப்ரெண்டு. வேறு ஏரியாவிலேருந்து எதாவது நாங்கள் வந்தாக்கா வெளியே இருக்க நாங்கள் தான் இவங்களுக்கு பாதுகாப்பு. வீட்டுக்கு ரொம்ப நல்ல பாதுகாப்பு. இவங்க 3 பேருமே ஒருத்தர் கூட எங்களை பெர்மிஷன் இல்லாமல் உள்ளே வர முடியாது. சாண்டிக்கு பல்லி பிடிக்காது. பல்லியை பார்த்தான்னா நான் ஸ்டாப்பாக குழச்சிட்டே இருப்பான். ராணிக்கு ஓணாம் பிடிக்காது. செடியிலெலாம் பார்த்திங்கன்னா மரத்துலலாம் ஓணாக இருந்துச்சுன்னா ஒரு ஓணாக கூட இருக்க முடியாது. கத்தி கத்தி அது விரட்டினதுக்கப்புறம் தான் அமைதியாக இருக்கும். சாண்டி வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ஆனால் ரொம்ப கோவம் வரும், குலைப்பார். இதெல்லாம் கேட்பாங்க எங்கள் வீட்டுக்கு வரவங்களாம், பக்கு இவ்வளோ குலைக்குமான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு குலைப்பான். பார்க்க தான் ரொம்ப சாஃப்ட்டு. இவங்க ராணியும் டீனாவும் கம்முன் இருந்தாலும் இவங்க கம்முன் இருக்க மாட்டான். அவ்வளோ கோவம் வரும். ஆனால் நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு தெரியும், யாராவது வந்தாங்கன்னா கம்முன் இருப்பான். நம்ம வீட்டிலேருந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்துட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூப்பிட்டுட்டே இருப்பான், போகாதீங்கன்ற மாதிரி கூப்பிடுவான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வெளியே போகணும், ஏதாவது வேணும்னாலும் அவர் எங்களை கூப்பிட்டு கேட்பார். கையை ஆட்டி ஆட்டி கேட்பார். பாருங்கள் அதே மாதிரி தான் எங்களை கேட்போம். கேட்டால் அப்போ தான் கேட்குறான், வெளியே கூப்பிட்டு போனோம் நாங்கள் புரிஞ்சுப்போம். இல்லைனா ஏதாவது வேணும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு புரிஞ்சுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.